Hello friends, welcome to Samayal Flavors. நாம இன்னைக்கு ஒரு சிம்பிளான மெத்தட்ல இறால் ஆனியன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு ஒரு அரை கிலோ இறால் இந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு இதில் மசாலா சேர்த்து நாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதில் நான் என்னென்ன மசாலா மிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் அதை சேர்த்துட்டேன். அது கூட ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்துருக்குறேன், 1 டீஸ்பூன் தயிர், 1 டேபிள்ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடலாம். இப்போது நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போது ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன். அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இறால் நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உப்பு காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பக்கம் 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கலாம். போட்டோன்னே திருப்பி விடாதீங்க, அந்த மசாலாலாம் கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா எண்ணெய் எல்லாம் வடிகட்டி ஒரு பிளேட்டில் இதை எடுத்துக்கோங்க. இதுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது, 2 டீஸ்பூன் போட்டாலே போதும். இப்போ அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த எண்ணெயில் நம்ம இதெல்லாமே நம்ம ஆனியன்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த எண்ணெயிலே நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இது நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை நான் பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இறால் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அதை கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நான் 5-6 பூண்டு முழு பூண்டு போட்டிருக்கேன்.
நீங்கள் லேசாக கட் பண்ணி பொடியாக நறுக்கி போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போது பாருங்கள் எப்படி மசாலா அந்த இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. நம்ம மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆனவுடனே அதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இறால் ஆனியன் சுக்கா ஒரு சிம்பிளான மெத்தடில் ரெடி பண்ணிக்கிட்டோம். இதை நாம் சாம்பார் காரக்குழம்பு சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே இதில் இறால் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. நான் கண்டிப்பாக ஒன்று ஒன்றா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.